Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான மாவிளக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன், ஸோ எல்லாருமே மாவிளக்கு செய்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், ஆனால் பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த ரெசிபி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த மாவிளக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நான் 1 கப் அளவே பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. எந்த பச்சரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சோனாமசூரி பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஊறுனதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தில் இது போல் தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா காய வச்சுக்கோங்க. இது ஒரு 1 to 1.5 மணி நேரம் நல்லா காயணும். ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு காய வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். நான் வந்து குறைவான அளவில் பண்ணுறதுனால மிக்சி ஜாரில் அரைக்க போகிறேன். நீங்கள் அதிக அளவில் பண்ணிங்கன்னா மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கிறலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன்ல, இது வந்து 200 கிராம் அளவு பச்சரிசி இருக்கும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. கையில் இப்படி தொட்டோன்னா கையில் வந்து கொஞ்சம் போல் அரிசி ஒட்டணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இது போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறணும். நீங்கள் குறுன குறுனையாக இருந்ததுன்னா ஜலிச்சிட்டு கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் வெல்லம் சேர்க்கணும். 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா நுணுக்கிட்டு அளந்துக்கோங்க. அடுத்து இதில் 2-3 ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 to 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு கை வச்சு இது போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிடக்கூடாது. அப்படி அடிச்சிட்டோன்னா மாவு ரொம்ப தண்ணியாயிரும். கை சூட்டுக்கே அந்த வெல்லம் வந்து நல்லா இலக ஆரம்பிக்கும். கை வச்சு இது போல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். பிசைஞ்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஓரளவுக்கு இலக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்து பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல மாவு, அதாவது நம்ம சப்பாத்தி மாவுலாம் இருக்கும்ல, அந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது பிசைகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 to 15 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வெல்லத்தை நுணுக்காமல் நம்ம கேரட் துருவி இருக்குல்ல, அதில் வச்சு துருவிட்டு சேர்த்திங்கன்னா இந்த வேலை இன்னும் ரொம்ப சுலபமாக முடியும். அங்கங்கே கட்டிகள் இருக்காது, நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். இப்போ பாருங்கள், மாவு வந்து தயாராகிருச்சு. இதில் நம்ம இப்போ விளக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த அளவு ரேஷியோவில் நீங்கள் அரிசி அதுக்கப்புறம் வெள்ளம்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா இது போல் கரெக்டாக வரும். ரொம்ப இலக்கம் கொடுத்து போகாது. இப்போ இந்த மாவில் இருந்து விளக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன உருண்டையாக 2 உருண்டையாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு கையில் வச்சு நல்லா வந்து உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய விளக்கு செய்யணும்னு ஆசை இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறலாம். சின்னதாக வேணும்னா கொஞ்சம் மாவு எடுத்து பண்ணலாம், பெருசாக வேணும்னா பெரிய மாவு எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக டிஃபன் பாக்ஸ் இல்லைனா வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் வந்து விளக்கு பண்ணலாம். நான் வந்து இது போல் பண்ணி காமிக்கிறேன். இது போல் நல்லா உருட்டினதுக்கு அப்புறமா நம்மளோட பெருவிரல் வச்சு இது போல் சின்னதாக வந்து குழி மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி பண்ணணும். அது உள்ளே தான் நம்ம நெய் ஊற்றிட்டு விளக்கு போட போகிறோம். இதே போல் நான் 2 விளக்கு பண்ணி வச்சுருக்கேன். 3 இடத்துல இது போல் குங்குமம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவிளக்கு விளக்கு பண்ணுறதுக்கு சூப்பராக தயாராக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் நெய் ஊற்றிக்கிறலாம். அந்த குழியில் வந்து நெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு விளக்கு பொருதலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பிரசாதம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த பிரசாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்படட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. பாய் பாய்.